والصلاة والسلام على سيد الأنبياء وأشرف المرسلين وعلى آله الطيبين وصحابه الطاهرين أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل وفي الفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وقالت اليهود ليست النصارى على شيء وقالت النصارى ليست اليهود على شيء وهم يتلون الكتاب كذلك قال الذين لا يعلمون مثل قولهم فالله يحكم بينهم يوم القيامة فيما كانوا فيه يختلفون ومن أظلم ممن منع مساجد الله أن يذكر فيها اسمه وسعى في خرابها أولئك ما كان لهم أن يدخلوها إلا خائفين لهم في الدنيا خزي ولهم في الآخرة عذاب عظيم ولله المشرق والمغرب فأينما تولوا فثم وجه الله إن الله واسع عليم صدق الله العظيم கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய இஸ்லாமிய பெரியோர்களே, சூரத்துல் பக்ராவினுடைய 113, 114, 115 வசனம் இப்பொழுது ஓதி காட்டப்பட்டது. இதற்கு முந்தைய வசனங்களில் யகூதிகளும் நசரானிகளும் நாங்கள்தான் சுவர்ணவாசிகள் என்று வாதிட்டதை மறுத்து அல்லாஹு ஜல்லசானவ தாலா யார் அல்லாஹ்விற்காக வேண்டி அமல் செய்கின்றார்களோ இஹ்சானாக இருக்கின்றார்களோ அவர்கள்தான் சொர்க்கவாசி என்ற விவரத்தை நாம் கடந்த அமர்வில் பார்த்தோம். இந்த வசனத்தினுடைய கருத்துக்கள் அந்த தப்சீரிலே உங்களுக்கு விளக்கப்படும் இன்ஷா அல்லாஹ். நஜரான் தேசத்திலிருந்து கிறிஸ்தவர்கள் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து வாதிடுவதற்காக வர்றாங்க. ஒரு கூட்டம் வந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் பேசிக் கொண்டிருக்கும் பொழுதே பெருமானாரிடம் அனுமதி இல்லாமலேயே மஸ்ஜிது நபவியிலே அவர்கள் கிபிலாவுக்கு எதிர் திசையை நோக்கி அவருடைய வணக்கத்தை புரிய ஆரம்பித்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மத நல்லிணக்கத்தோடும் பெருந்தன்மையோடும் அதை தடுக்கவில்லை. அவர்கள் தொழட்டும் விட்டுட்டான். தொழுது முடித்த பின்பு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு வாதங்கள் பேசுகிறார்கள். அப்பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈசா நபியை பற்றி உங்களுடைய கருத்து என்ன என்று கேட்கின்றார்கள். அப்போ அவங்க கடவுளின் குமாரர் என்று அவங்க சொல்றாங்க, கிறிஸ்தவர்கள் சொல்றாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் கடவுளின் குமார் என்றால் தந்தை இல்லாமல் பிறந்தார் என்பதனால்தான் அவங்க அப்படி சொல்றாங்க. இப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாமத்தை அப்ப ஏன் நீங்க கடவுளின் குமாரர்னு சொல்லல? ஏன்னா ஆதமே அவங்க ஏற்றுக்கொண்டவங்க தான். அப்ப ஆதமே குறித்து நீ கடவுளின் குமாரர் என்று சொல்லலையே என்று அவர்கள் பேசவும் அவர்கள் என்ன செய்யல, ஒத்துக்கொள்ளல. கடைசியில முபாஹலா என்ற அல்லாவின் யாரு அசத்தியத்தில் இருக்கிறார்களோ அவர்களின் மீது அல்லாவின் சாபம் உண்டாவதாக என்பது பேர் தான் முபாஹலா. அதற்கு தயாரான்னு கேட்கிறாங்க ரசூல்லா. நான் தயார் என்று அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஃபாத்திமா நாயகி ஹசன் ஹுசைன் எல்லாத்தையும் அழைச்சிட்டு வந்துட்டாங்க. நான் அசத்தியத்தில் இருந்தால் அல்லாவின் சாபமும் தண்டனையும் என் மீது இறங்கட்டும் அப்படின்னு நான் சொல்றேன். அதே மாதிரி நீங்க சொல்ல தயாரா? நாங்க அசத்தியத்தில் இருந்தால் என் மீது அல்லாவின் கோபமும் சாபமும் தண்டனையும் என் மீது இறங்கட்டும். பயந்துட்டாங்க அவங்க. அதனுடைய தலைவர் வந்து அவங்கள்ட்ட பேசினாரு, அவங்க 5 பேருடைய முகத்தையும் பாருங்க, அவங்கள்ட்ட எந்த விதமான பயமோ கலக்கமோ இல்லை, தெளிவா இருக்கிறாங்க. ஏன்னா நம்மளுடைய கிறிஸ்துவமே அழிந்து போயிரும், அதனால இதுக்கு ஒத்துக்கொள்ளாதீங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போ பலருக்கு முன்னாலேயும் அவர்கள் இதுக்கு முன்வரவில்லை. தன் மீது அல்லாவின் தண்டனை இறங்கட்டும் என்று சொல்வதற்கு அவர்கள் முன்வராமல் செஞ்சாங்க, பின்வாங்கி கொண்டார்கள். இப்ப இந்த நேரத்தில் தான் யூதர்களும் வந்துட்டான். யூதர்களும் வந்து ஒருவரை ஒருவர் இவங்க சண்டை போட்டுக்கிடுறாங்க. யூதர்கள் சொல்றாங்க, ஒகாலத்தில் யஹூது
லைசத்தின் நசாரால நசாராக்கள் கிறிஸ்துவர்கள் வந்து ஒரு மதத்திலேயே இல்லை, அவங்களுக்கு எந்த மதமும் கிடையாது, மதத்தை உண்மையான மதத்தை அவங்க பின்பற்றலன்னு யூதர்கள் கிறிஸ்துவர்களை தாக்கி பேச கிறிஸ்துவர்கள் சொல்றாங்க, ஒக்காலத்தின் நசாரா லைசத்தில் யஹூது அலாசை, யஹூதிகள் ஒரு மதத்திலும் இல்லை. இவங்க ரெண்டு பேரும் என்ன செய்யறாங்க, ரசூலுக்கு முன்னாலேயே வாதிட்டு கொண்டுகிட்டார்கள். அப்பொழுதுதான் அந்த வசனம் இழங்கப்பட்டு இந்த ரெண்டு பேரும் இப்படி பேசிக்கிடுறாங்க. உஹும் எத்துலுன்னு கிதாப், ரெண்டு பேருமே அவங்க வேதத்தை படிச்சிருக்காங்க. அப்ப இஞ்சியில் வேதத்துல வந்து சபு இது தௌராத்து வேதத்துல வந்திருக்குது, ஈசா நபி வருவாங்கிறது அதுல வந்திருக்கு, அதை அவங்க படிச்சிருக்காங்க. அதே மாதிரி இஞ்சியில் வேதத்துல இதுக்கு முன்னால உள்ள தௌராத் உண்மையானதுன்னு அதுல வந்திருக்குது, அதையும் படிச்சிருக்காங்க. ரெண்டு வேதத்திலையுமே பெருமானா சல்லாய் செல்லம் அவர்கள் வருவாங்கிறது இருக்குது, அதையும் படிச்சிருக்காங்க. அவளையும் தெரிஞ்சு கொண்டே நீ உண்மையான மதத்தில் இல்ல, நான் உண்மையான மதத்தில் பேசிட்டு இருக்காங்க. இதுக்கு மத்தியில எந்த வேதத்தையுமே இல்லாத முஸ்ரிக்கீன்கள் இருக்காங்கல்ல, முஸ்ரிக்கீன்கள் நசாராவும் மதத்தில் இல்ல, இவங்களும் மதத்தில் இல்ல, மோமன் நபி சொல்ல அவங்களும் மார்க்கம் கிடையாது அப்படின்ட்டு அவங்க என்ன செய்யறாங்க, பொத்தம் பொதுவா மூணு பேரும் மூணு கோணமாக பேசிக்கொண்டு தர்க்கித்துக் கொண்டிருக்கும் பொழுது அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், அவர்கள் தர்க்கித்துக் கொண்டிருக்கக்கூடிய விஷயத்துல அல்லாஹ் கியாமத்து நாள்ல என்ன செய்வான், தீர்ப்பு சொல்லுவான். அப்படின்னா எது உண்மையான மார்க்கம், அது மார்க்கமே இல்லைங்கிறது தான், அந்த தீர்ப்பை அல்லாஹ் பின்னாடி வணங்குவான் என்று அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். இப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னாலேயே இவங்க தர்க்கித்துக் கொண்டு முஸ்லிம்கள் இஸ்லாம் பரவிக்கிட்டு வருது, தோத்தும் போயிட்டோம், முபாஹலாவுக்கு முன் வரல, இஸ்லாம் பரவிக்கிட்டு போகுது, இது யூதர்களுக்கும் காழ்ப்புணர்ச்சி, கிறிஸ்தவர்களுக்கும் காழ்ப்புணர்ச்சி, முஸ்லிக்கின்களுக்கும் காழ்ப்புணர்ச்சி. அடுத்த வசனத்துல என்னுடைய கருத்து, இதனால என்ன செய்யறாங்கன்னு சொன்னா அந்த கோபத்தை அந்த முஸ்ரிக்கீன்களை தூண்டி விட்டு தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்ராக்கு செல்லும் பொழுது அதை தடுத்து நிறுத்த சொன்னதுக்கு காரணம் இவங்க தான், இவங்க தான் அவங்களிடம் சொல்லி. அப்போ மஸ்ஜித் உமன் அபுதாமு மிம்மம் மன மசாஜித் எல்லாம் அடுத்து வருது, அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதுக்கு போறதை தடுக்கக்கூடிய விட அநியாயக்காரன் யார் இருக்கா என்று அல்லாஹ் கேட்கிறான் அடுத்த வசனத்தில். அதனுடைய மஸ்ஜிதினுடைய ஒழுங்குகளை பற்றியும் அல்லாஹ் கூறுகின்றான். இப்ப மஸ்ஜிதுக்கு வரும்பொழுது பயந்தவர்களாக வரணும், மஸ்ஜிதை பாழாக்கக்கூடியவர்களாக இருக்க. அங்க ஒரு பக்கம் மஸ்ஜிதின் அக்ஸாவை என்ன செய்யறாங்க, கிறிஸ்தவர்கள் யூதர்கள் மேல உள்ள கோபத்தில் மஸ்ஜிதின் அக்ஸாவை அசிங்கப்படுத்தி அதை பாழ்படுத்தி அசுத்தங்களை எல்லாம் போட்டு, ஈசா நபி பிறந்த இடம்னு பித்தலஹேம்னு இருக்குதுல்ல, பைத்துல் லஹம்னு பேர், அதை மட்டும்தான் ஒழுங்கா வச்சுக்கிட்டு மஸ்ஜிதின் அக்ஸாவை என்ன செஞ்சிட்டாங்க, யூதர்கள் மேல உள்ள கோபத்தின் காரணமாக அந்த அரசர் கிறிஸ்துவ அரசருக்கு தூண்டி விட்டு மஸ்ஜிதை, உமர் அலி அல்லா தாலாவுடைய ஆட்சி காலத்துல அதை கைப்பற்றும் பொழுதுதான் அதையெல்லாம் புனர் நிர்மாணம் செய்தாங்க, அவ்வளவு அசுத்தமாக குப்பை மேடாக இருந்தது மஸ்ஜிதின் அக்ஸா. அப்ப அல்லாஹ் தஆலா அதை இங்கு கண்டிருக்கின்றான். இப்ப பெருமானாரை தடுத்தது ஒன்று, மஸ்ஜித் நக்சாவை பாழ்படுத்தியது ஒன்று. இப்படி அப்ப இவர்கள் வேதத்தை படித்து தெரிஞ்சிருக்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருவார்கள் என்று தெரிஞ்சிருக்கிறாங்க, தெரிஞ்சிருந்தும் உண்மையை உணர்ந்திருந்துமே அவர்கள் என்ன செய்யலன்னா சத்தியத்தை ஒற்றுக்கொள்ளவில்லை. இதற்கு தோதுவாக ஒரு நிகழ்வை, பிற்காலத்தில் உள்ள ஒரு நிகழ்வு தான் அது, இந்த ஆயத்து சம்பந்தமாக அதுல ஒரு பதிவு இருக்குதுங்கிறதுக்காக வேண்டி அதை பகிர்கின்றேன். ஏற்கனவே நாம் பகிர்ந்த ஒன்றுதான். அபாயசீத் அல் பிஸ்தாமி ஒரு பெரிய சூஃபி மேதை, அவர்களுக்கு ஒரு சமிக்ஞை இஷாரா கிடைக்கிறது, அந்த யூதர்களுடைய தேவாலயத்துக்கு செல்லுங்கன்னு சொல்லி.
இவர்களும் என்ன செய்யறாங்க, அந்த தேவாலயத்துக்கு போகின்றார்கள். அங்கு நிறைய யூதர்கள் இருக்கிறாங்க. அவங்களுடைய மத குருவை கிறிஸ்தியன் சொல்லுவாங்க, மத குரு. அந்த மத குருவை எதிர்பார்த்து அவங்களுடைய இமாம் அவரை எதிர்பார்த்து கொண்டு காத்துக்கிட்டு இருக்காங்க. இமாம் வந்துட்டாங்க. இவர்கள் முஸ்லீம் அங்க உள்ள போய் இருக்கிறது மற்ற பேர் யாருக்கும் தெரியாது. அந்த வேத விருப்பினர் கிறிஸ்தியஸ் வந்து அமர்ந்து அவர் என்ன செய்வார்னா பிரார்த்தனை செய்வார், உபன்யாசம் செய்வார். ஆனா வந்து மௌனமாக இருக்கிறார். இப்போ மக்கள் எல்லாம் கேட்டாங்க, ஏன் மௌனமா இருக்கிறீங்க? இல்ல, இந்த கூட்டத்தில் யாரோ ஒருவர் முகமதியர் ஒருவர் இருக்கிறார் என்று அவங்க சொன்ன உடன் யார் யார் என்று எல்லாரும் என்ன செய்யறாங்க, செய்றாங்க. எப்படி உங்களுக்கு தெரியுது? சீமாவும் சுஜூதினுடைய அடையாளம் அவர் முகத்தில் இருக்கு என்று அவர் சொல்றார். அவர் வேதத்தை படிச்சு கற்று உணர்ந்தவர், அவர் உண்மையிலேயே கற்று உணர்ந்தவர். எந்த வேதம் உட்பட? குர்ஆன் உட்பட. குர்ஆனையும் அவர் கற்றிருக்கிறார். அப்ப அவரை வெளியில போக சொல்லுங்கிறார். அப்ப அபுஸ்தாமி அவர்கள் ஒரு இசாகரா கிடைத்து அங்க சில படிப்பினைகள் இருக்குன்னு அவங்களுக்கு உணர்த்தப்பட்டு வந்திருக்காங்க, அதனால நான் போக மாட்டேங்கிறாங்க. அப்பொழுது அந்த கிறிஸ்தியஸ் என்பதற்குரிய மதகுரு சொன்னார், அப்படியானால் நான் சில கேள்விகள் கேட்கிறேன். அந்த கேள்விக்கு நீங்க குர்ஆன்ல இருந்து பதில் சொல்லணும். அப்படி பதில் சொல்லிட்டால் உன்னை நாங்கள் என்ன செய்யறோம், பின்பற்றுறோம், பின்தொடர்றோம், உன்னுடைய மார்க்கத்துக்கு வந்துடுறோம். அப்படி நீ சொல்லவில்லை என்றால் உன்னை தூக்கி கொண்டுதான் போற மாதிரி இருக்கும். அப்படின்னா என்ன, மரணத்தை விளைவிப்போம்னு சொல்ற என்று அவர்கள் கூறுகின்றார்கள். நிவேந்த கிறிஸ்தீஸ் அவர் கூறுகின்றார், ஒன்று உண்டு, இரண்டாவது இல்லை. அது என்ன? இவங்க ஏதோ பிரிப்பேராகி வந்த மாதிரி சொல்றாங்க. கேள்வி கேட்டு முடிக்கிறதுக்கு முந்தி ஹுவல்லாஹ் அஹத், அல்லாஹ் ஒருவன், ரெண்டு இல்லை. அவர் அடுத்து கேட்கிறாரு, இரண்டு உண்டு, மூன்றாவதாக இல்லை. அது என்ன? அப்போ ஜல்லல் நைல வன்னஹார் ஆயத்தன், இரவையும் பகலையும் நாம் ஒரு அத்தாட்சியாக நாம் ஆக்கினோம். இரவு பகல் ரெண்டு தான் இருக்கு, மூன்றாவதாக இல்லை என்று அவர் சொல்றார். மூன்று இருக்குது, நான்காவதாக இல்லை என்று கேட்கிறார். அப்ப சொன்னாங்க, மூசா அலி இஸ்லாம், ஹிதர் அலி இஸ்லாம் அவருடைய சந்திப்பில் மூன்று நிகழ்வுகள் நடக்கின்றது. ஒன்று கப்பலுக்கு ஓட்டை போட்டது, இரண்டாவது ஒரு சிறுவனை கொலை செய்தது, மூன்றாவது அந்த மதிலை தூக்கி நிறுத்தியது. இது மூன்று தான், நான்காவது இல்லை. அடுத்து மக்கள் எல்லாம் திகைச்சு போய் பாக்குறாங்க, என்ன நடக்குதுன்னே அவங்களுக்கு தெரியல. அவங்க கேள்வி கேட்கவும் உடனே பதில் சொல்றாங்க, நான்கு உண்டு, ஐந்தாவது இல்லை. நான்கு வேதங்கள், தௌராத், இன்ஜில், சபூர், குர்ஆன், நான்கு வேதங்கள், ஐந்தாவது இல்லை. ஐந்து உண்டு, ஆறாவது இல்லை. ஒரு நாளைக்கு ஐந்து வக்து தொழுகை, ஆறாவது கிடையாது. ஆறு உண்டு, ஏழு இல்லை. அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்றான், ஹலக சமாவாதி வல்லல ஃபீ சித்தத்தி அய்யாமின், வானம் பூமிகளை அல்லாஹ் ஆறு நாளில் படைத்தான், ஏழாவது நாள் அவனுக்கு தேவையில்லை. ஏழு உண்டு, எட்டு இல்லை என்று அவர்கள் கேட்கின்றார்கள். அப்ப கலக்க சமாவாதி சபான், ஏழு வானங்களை அல்லாஹ் படைத்ததாக அல்லாஹ் கூறுகின்றான். அப்ப எட்டு உண்டு, ஒன்பது இல்லை. அப்ப உடனே அவர்கள் அபு யசீதில் இஸ்லாமிய சொல்கின்றார்கள், ஒயஹமில் அரஷ ரப்பிக ஃபௌகஹும் யௌமே சமானியா, அதாவது அரிஷை சமக்கக்கூடிய மலக்குகள் எட்டு பேர். குர்ஆன்ல இருந்தே பதில் சொல்லணும், குர்ஆன்ல இருந்தே சொல்றாங்க. அரிஷை சமக்கக்கூடிய மலக்குகள் எட்டு பேரு, ஒன்பது கிடையாது. ஒன்பது உண்டு, பத்து கிடையாது. அது என்ன? இவங்க உடனே பதில் சொல்றாங்க, மூசா அலி இஸ்லாம் அவர்களுக்கு ஒன்பது அத்தாட்சிகளை நாம் கொடுத்தோம் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கின்றான். அதை சொல்கின்றார்கள், பத்து உண்டு, பதினொன்னாவது இல்லை. அப்ப சொல்றாங்க, மஞ்சாபில் ஹசனதி ஃபலவு அஷ்ரு அம்சாலியா, ஒரு நன்மையை செய்தால் அதற்கு பத்து பிரதிபலன், பத்து விதமான கூலி. பதினொன்னு உண்டு, பன்னெண்டு இல்லை. அது என்ன? யூசுப் அலி இஸ்லாம் அவருடைய சகோதரர்களை குறித்து அவர்கள் கனவுகள் கண்கின்றார்கள், இன்னி ரஐத்து அஹத அஷர கௌகபன், பதினோரு நட்சத்திரங்களை நான் பார்த்தேன். இப்ப பதினோரு சகோதரர்கள் தான்,
பன்னெண்டாவது கிடையாது, பன்னெண்டு உண்டு பதிமூணு இல்லை. இன்ன இத்தத்த ஷஹூர் இந்தல்லா இதன அஷர ஷஹரன், ஆனம்ப பூமி படைத்த நாளிலிருந்து அல்லாஹிடத்தில் மாதங்கள் பன்னெண்டு தான் என்ற வசனத்தையும் ஓதி காட்டுகின்றார்கள். பதிமூணு ஒன்று பதினாலு இல்லை, அது என்ன? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சகோதரர்கள் எல்லாம் சேர்ந்ததுக்கு அப்புறம் பாப்பா அம்மாவையும் கூட்டுட்டு வாங்கன்னு சொல்றாங்க. அப்போ பதினோரு சகோதரர்கள், பாப்பா அம்மா எல்லாரும் சேர்ந்து எத்தனை பேரு? பதிமூணு பேரா? பதினாலு உண்டு பதினஞ்சு இல்லை. கலக்க சமாவாதி சபான் ஒரு மிஸ்ல உன்னை என்று அல்லாஹ் சொல்கிறார். வானம் ஏழு, பூமி ஏழு, ரெண்டையும் கூட்டுனா பதினாலு ஆகிரும். அப்போ அப்படின்னு என்று பதில் சொல்கின்றார்கள். அதற்கு பின்பு அவர்கள் என்ன செய்றாங்க? ஒரு கபர், நடமாடும் கபராக சுத்தி கொண்டிருந்தது, அது என்ன கபூர் என்று கேட்கின்றார்கள். அப்ப அவர்கள் இஸ்லாத்தை அவர்களை முழுங்கிய அந்த மீன், அதுதான் அவர்களுக்கு கபூராக ஆயிருக்கும். அந்த தஸ்பீக செய்ய விடலாவிட்டால் அதுவே கபூரா இருக்கும் நல்லா சொல்றான். அப்ப அதுதான் என்ன செஞ்சது? கபூர் சுத்திக்கிட்டே வந்துச்சு என்று இவர்கள் பதில் சொல்கிறார்கள். ஹஜ் கடமை இல்லை, ஆனா காபாவை தவாப் செய்தது, அது என்ன என்று கேட்கின்றார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய கப்பம் வெள்ள பிரளயத்தில் கப்பல் என்ன செய்தது? காபாவை தவாப் செய்து வந்தது என்று இவர்கள் பதில் கூறுகின்றார்கள். இப்போ பதினாலு பொருள்கள் அல்லாஹ்வுடன் பேசின என்று சொன்னார்கள். வானம் பூமியை படைத்தவுடன் அவை அல்லாஹ்வுடன் பேசியது. அப்போ தகப்பன் இல்லாமல் படைக்கப்பட்டது யார் என்று கேட்கிறாங்க. இப்ப நம்ம உடனே ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து சொல்லுவோம், அல்லது ஈசா அலைஹிஸ்ஸலாத்து சொல்லுவோம். அதனால் இவர்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், மலக்குமார்கள், சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய ஒட்டகம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துக்கு குர்பானிக்கு பகரமாக இறக்கப்பட்ட அந்த ஆடு, மூசா அலைஹிஸ்ஸலாம் கம்பை போட்ட உடனே பாம்பாக மாறியது, இதெல்லாம் ஆணும் பெண்ணும் சேர்ந்து பிறந்தது அல்ல. அப்ப இதையெல்லாம் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? பட்டியல் போட்டு சொல்கின்றார். அல்லாஹ்வே படைத்தான், ஆனா அல்லாஹ்வே அது வெறுக்கத்தக்கதுங்கிறான். உங்க சூரத்துல் லுக்மான்ல அல்லாஹ் சொல்லுவான், இன்ன அன்கரல் அஸ்வாத்தில சவுத்துல் ஹமீர், கழுதையினுடைய குரல் மிக வெறுக்கத்தக்கது என்று அல்லாஹ் சொல்றான். அவன் தான் படைச்சாதே, அவனே படைத்து அது பெரியது என்று சொல்கின்றான். அது என்ன? அப்ப தீய பெண்களுடைய சூழ்ச்சியை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது, இன்ன கைத குன்ன அதீம், அந்த தீய பெண்களுடைய சூழ்ச்சி பெருசு என்று அல்லாஹ் சொல்கின்றான் என்று அவர்கள் கூறுகின்றார்கள். இப்ப நான் குர்ஆன் பொய்யர்கள் என்று சொல்கிறது, ஆனா அவர்கள் சொர்க்கவாசி, அவர்கள் யார் என்று கேட்டார். அப்ப யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை பிதமின் கதிபின், ஒரு பொய்யான ரத்தத்தை சோச்சு ஓனாய் கடிச்சிட்டு போச்சுன்னு தான் அவங்க சொல்லாங்க. அப்ப பொய் தான் சொன்னாங்க. அதனால அதற்கு பிறகு அவர்கள் என்ன செய்யறாங்க? தந்தையிடம் இஸ்திஃபார் செய்ய சொல்லி அவர்கள் பின்னால சாலிஹானவர்களாக ஆயிட்டாங்க. இது எல்லா தப்சீர்லயும் இருக்கு. அவர்கள் தீயவர்கள் அல்ல, கொலை முயற்சி செய்தார்கள். அதற்கு பின்பு என்ன செய்யாங்க? தௌபா செய்து மீண்டுட்டு அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான், அவங்க சாலிஹ் ஆயிட்டாங்க, சொர்க்கவாசி ஆயிட்டாங்க. பொய்யர்கள்னு குர்ஆன் சொன்னவர்கள் பொய்யர், சொர்க்கவாசி ஆயிட்டார்கள். அடுத்து அவர்கள் கேட்கிறார், உண்மை சொன்னார்கள் ஆனால் நரகவாசி. அதுக்கு நேர் மாத்தம். இப்பதான் நம்ம ஓதன ஆயத்துக்கு சம்பந்தமாக இது வருது, இதற்காகத்தான் இதை எடுத்த. உண்மைதான் சொன்னாங்க. ஒக்காலத்தில் யஹூது லைசத்தின் நசாரா, யஹூதிகள் சொன்னார்கள் நசாராக்கள் எந்த மார்க்கத்திலையும் இல்லை, நசாராக்கள் சொன்னார்கள் யூதர்கள் எந்த மார்க்கத்தில், ரெண்டு பேரும் உண்மையைதான் சொன்னாங்க. ஆனா ரெண்டு பேருமே நரகவாசி. உண்மையை சொன்னார்கள் ஆனால் ரெண்டு பேருமே நரகவாசி என்று அவர்கள் பதில் சொல்லி முடித்தார்கள் என்பதை பார்க்கிறோம். இப்பொழுது இவ்வளவு கேள்வியை கேட்டதுக்கு அப்புறம் அபோ யசீத் இஸ்லாமி அவர்கள், இவ்வளவு கேள்வி கேட்டீங்களே, நான் ஒரு கேள்வி கேட்கவான்னு கேட்டாங்க. இப்ப கேளுங்க. நான் அப்ப சோனத்தின் திறவுகோல் எது என்று இவர்கள் கேட்டாங்க. அவர் கிறிஸ்தீஸ், அந்த மத குரு அமைதியா இருந்தார். இப்ப மக்களுக்கு மத்தியில
மதகுருக்கு ஆதரவாக இவ்வளவு கேள்வியாக அவர் பதில் சொல்லியிருக்காரு. இந்த ஒரு கேள்விக்கு நீங்க பதில் சொல்ல மாட்டீங்களா, சொல்லுங்க சொல்லுங்க என்று மக்கள் என்ன செய்கிறார்கள், அவரை ஆர்வப்படுத்துகிறார்கள். அப்ப அவர் சொன்னாரு, நான் இதுக்கு பதில் சொன்னா உங்களிடமிருந்து எதிர்ப்பு வருமோண்டு நான் பயப்படுறேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப மக்கள்லாம் சொன்னாங்க, நாங்கள் எதிர்ப்பு பண்ண மாட்டோம், நீங்க எதை சொல்கிறீர்களோ அதுக்கு நாங்கள் என்ன செய்வோம், உடன்படுவோம் என்று சொன்னவுடன் அந்த கிஸ்ஸீஸ் சொன்னார், சோனத்தின் தரவு போல் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். அப்ப அவரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். இருக்கக்கூடிய அனைத்து யூதர்களும் என்ன செஞ்சாங்க, அதில் இருக்கக்கூடியவர்கள் அனைவரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். அப்போ உண்மையை சொல்லி நரகவாசிகள் யார் என்றால் இந்த யூதர்களும் நசராக்களும் தான் என்ற விளக்கத்திற்காக வேண்டி இதை நான் எடுத்தேன். அதாவது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மதப்பிரச்சாரம் செய்யும் பொழுது ஒருவர் என்ன செய்கிறாரு, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மகள் ஃபாத்திமா திருடினாலும் கரத்தை வெட்டுவேன் என்று சொல்கிறார், ஆனால் எங்களுடைய ஈசா நீங்க என்ன பாவம் செஞ்சாலும் அதை நான் என்ன செய்வேன், ரட்சிப்பேன், பாவங்களை நான் என்ன செஞ்சுவேன், ரட்சிப்பேன் சொல்றாரு. அப்போ முஹம்மதை விட ஈசா பவர்ஃபுல்லானவர். முஹம்மது நபி சொல்றாங்க, என் மகள் ஃபாத்திமா வெட்டினாலும் திருடினாலும் கையை வெட்டுவேன் என்று சொல்றார், ஆனா எங்க ஈசா என்ன சொல்றாங்க, நீ என்ன பாவம் செஞ்சாலும் அதை ரட்சித்து நான் காத்தருள்வேன் என்று சொல்றாள். இது சஹாபிகள் சஹாபியங்களுடைய காலத்தில் அல்ல, நடந்தது அல்ல. லால்பேட்டையில் உள்ள மருகும் அமானி அசர்த்துன்னு சொல்லுவாங்க, மிகப்பெரிய சிறந்த உஸ்தாத் அவர்கள், தமிழ்நாடு முழுக்க அல்ல இந்தியா முழுக்க ஃபேமஸ் ஆன மிகச்சிறந்த அவர்கள். நம்முடைய தொழுகை அட்டவணையெல்லாம் கால நேர அட்டவணைகள்லாம் இதெல்லாம் தமிழகம் எங்கு இருக்கக்கூடாது அவங்க கடிச்சதுதான். அப்படிப்பட்டவங்க அவங்க இதை கேட்டுட்டு அந்த மேடையில் நான் சிறிது நேரம் பேசுறதுக்கு எனக்கு அனுமதி தாங்கன்னு கேட்கிறாரு. கிறிஸ்துவ மேடை அது. அப்ப இவர்கள் பிரபல்யமானவர்கள் என்பதனால் வேலூர்லாம் அவங்க பெரிய உஸ்தாதா இருந்திருக்காங்க. அப்ப அனுமதி கொடுக்கப்பட்டுச்சு. அப்ப அவர் சொன்னார், ஒரு மருத்துவ நிபுணர், புற்றுநோய் நிபுணர், பாலின நோய் நிபுணர், குஷ்ட நோய் நிபுணர், இப்படி எல்லா வைத்தியமும் தெரிஞ்சவர், அவ மகள்கிட்ட நீ என்ன பாவம்னாலும் என்ன தப்புனாலும் செஞ்சுக்க, அந்த நோய் வந்தா நான் குணமாக்கிடுறேன்ட்டு மகள்கிட்ட சொல்லுவாளா, நீ என்ன பாலினதான் செஞ்சுக்க, பாலின நோய் வந்தா நான் குணப்படுத்திடுவேன், குஷ்ட நோய் வந்தா நான் குணப்படுத்திடுவேன், புற்றுநோய் வந்தா நான் குணப்படுத்திடுவேன், நீ எது வேணாலும் செஞ்சுக்கன்னு சொல்லுவாரா. அது மாதிரிதான் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா நோயையும் குணப்படுத்த தெரியும். தவறை செய்யக்கூடாது என்பதற்காக இவ்வாறு அவர்கள் சொன்னார்கள் என்று அந்த விளக்கத்தை அமானி அசத் அவர்கள் சொன்னதாக அவங்களுடைய சரித்திரத்தில் பார்க்கணும். அது சொல்றது புரியுதுங்களா? வலில்லாஹில் மஷ்ரிக் வல் மக்ரிப், கிழக்கும் மேற்கும் அல்லாஹ்வுக்கே உரித்தானது, எங்கு திரும்பினாலும் அவனுடைய முகம்தான் இருக்கின்றது என்று அல்லாஹு ஜல்லஷானோ தால அந்த இறுதியாக 115வது வசனத்திலே அல்லாஹ் சொல்கின்றான். இது இந்த ஆயத்து இறங்கக்கூடிய காரணம் என்னன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பைத்துல் முக்கத்தஸ் நோக்கி சிறிது காலம் தொழுதார்கள், அதுக்கப்புறம் காபாவை நோக்கி தொழுதார்கள். அப்ப யூதர்கள் வந்து அதை கிண்டல் அடிச்சாங்க, ஏன்னா கொஞ்ச நாள் இவர் இங்க தொழுகிறாரு, அங்க அப்பா அங்க கொஞ்ச நாள் அல்லாஹ் இருந்தானா, இப்ப காபத்துல்லா பார்த்து இங்க தொழுகிறாரு, இப்ப கொஞ்ச நாளைக்கு இங்க மாறி ஷிஃப்ட் பண்ணிட்டானா அல்லாஹ், இப்படின்னு அவர்கள் கிண்டல் அடிக்கும் பொழுது அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா கிழக்கும் மேற்கும் அல்லாஹ்வுக்கு தான் சொந்தம், திசை முக்கியம் அல்ல. இப்ப நாம இங்கு காபத்துல்லா நமக்கு மேற்கு இருப்பதனால் நாம் என்ன செய்யறோம், மேற்கு நோக்கி தொழுகிறோம். காபத்துல்லாவிற்கு மேற்கே உள்ளவர்கள் கிழக்க பார்க்க தொழுவாங்க. திசை வந்து முக்கியம் அல்ல, எங்கு திரும்பினாலும் அல்லாஹ்வுடைய முகம் தான் இருக்கிறது. அப்ப முகம்ங்கிறது நம்ம உடனே கற்பனையாக முகத்தை நம்ம கொண்டு வரதில்ல, அல்லாஹ் இருக்கிறான் அப்படிங்கறது தான். அல்லாஹு தஆலா எங்க இருக்கிறான்னா எல்லா இடத்திலும் இருக்கிறான் என்று சொல்லக்கூடாது.
எல்லா இடத்திலும் இருக்கிறான் என்றால் அல்லாஹ்வுக்கு ஒரு இடம் தேவை என்றாகிவிடும். அல்லாஹ் இல்லாத இடம் இல்லை என்று சொல்லணும். அந்த சொல்றதுலயும் ஒரு விதம், எல்லா இடத்திலும் இருக்கிறான்னா அவன் இருக்கிறதுக்கு ஒரு இடம் வேணுங்கிறதாக ஆயிரும், இடத்தின் பக்கம் அவன் தேவையாக ஆகிவிடுவான். அவன் எப்படி சொல்லணும், அவன் இல்லாத இடம் இல்லை. அதைத்தான் சொல்லுது, ஒலில்ல கிழக்கும் மேற்கும் அப்படின்னா, கிழக்கும் மேற்கும்போது நமக்கு விளங்குறதுக்காக வேண்டி சூரிய உதயம் சூரிய அஸ்தமம் அதே மாதிரி தான் தெற்கும் வடக்கும், அதையும் அதில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்ப எங்கு திரும்பினாலும் அங்கே தானே அல்லாஹ் இருக்கின்றான் என்பதை விளக்குவதற்காக அல்லாஹ் சொல்கின்றான். அப்ப அவர்கள் கிண்டல் அடித்ததுக்காக வேண்டியும் இன்னொரு காரணம், ஒரு நேரத்தில் சஹாபிகள் வந்து என்ன செய்யறாங்க, போறாங்க பயணத்துல போகும்போது மேகம் மூட்டமாகவும் பனி மூட்டமாகவும் இருக்கிறது, திசை தெரியவில்லை. எனவே அவர்கள் தெண்டிச்சு எது கிபலாவாக இருக்கும்னு ஆராய்ச்சி பண்ணி அவங்க தொழுதுவாங்க. தொழுது முடிச்சதுக்கு அப்புறம் பாக்குறாங்க, அவங்க கிபிலா திசை அல்லாம வேற திசையை பார்க்க தொழுதிருக்காங்க. அப்ப இந்த செய்தியை பெருமானாரிடம் வந்து கவலையோடு தெரிவித்த பொழுதுதான் இந்த வசனம் இறங்கியது. இதுல இருந்து சில சட்டங்களும் பிறக்குது. இப்ப நீங்க ஒரு பயணத்துல போறீங்க, காம்பஸ் இல்ல, யார்ட்டையும் விசாரிக்கவும் முடியல, மேகம் ஓட்டமாகவும் இருக்கிறது, ஆனா முயற்சி பண்ணணும். எப்படி வந்தோம், நம்ம எங்க திசையை வந்திருக்கோம் அப்படின்னு முயற்சி பண்ணி நீங்க தொழுது முடிச்சிட்டீங்கன்னா, அது கிபிலாவாக மாறி இருந்தாலும் வடக்க பார்க்க தொழுதிருக்கிய, ஆனா முயற்சி பண்ணிருக்கிய, வடக்க நோக்கி தொழுதிருக்கிறிய, தொழுது முடிஞ்சிருச்சு, அதுக்கப்புறம் தெரியுது நாம வடக்க வாக்கு தொழுதிருக்கோம். இப்ப உங்க தொழுக கூடும். அதே மாதிரி பயணத்தில் வாகனத்துல போய்கிட்டு இருக்கோம், வாகனத்தை நிப்பாட்ட முடியாது. நிப்பாட்ட முடியாத வாகனம் இருக்கா இல்லையா, ட்ரெயின் பஸ் விமானம் இந்த மாதிரி, அந்த நேரத்துல நாம தொழுகும் பொழுது தக்பீர் கட்டும் பொழுது மாத்திரம் கிபிலாவை நாம சரி பண்ணி வச்சு காம்பஸையோ அதை எதையோ பார்த்து அந்த நேரத்தில் தக்பீர் கட்டும் பொழுது மட்டும் கிபிலாவை முன்னோக்கி இருந்தா போதும். அதுக்கப்புறம் வாகனம் எங்கு திரும்பினாலும் உங்க தொழுக கூடும். இந்த ஆயத்திலிருந்து உள்ளான சட்டம், பயணமாத்துவல்லு ஃபதம்ம வஜுஹுல்லா, எங்கு திரும்பினாலும் அங்கு அல்லாஹ் இருக்கிறான் என்ற சட்டம் இந்த ஆயத்தின் மூலமாக நம்மளுக்கு கொண்டு வரப்படுகின்றது. ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃப் அப்துல்லா இப்னு ஜுபைர் அலி அல்லாஹ் அவர்களை என்ன செய்யறாங்க, மரண தண்டனை விதிக்கிறாங்க. ஹிஜாஸினுடைய கவர்னரா இருந்தவங்க அவங்களை எதிர்த்ததின் காரணமாக மரண தண்டனை விதிக்கிறாங்க. கடைசி ஆசையாக நான் என்ன செய்யறேன், இரண்டு ரக்கா தொழுது கொள்கிறேன் என்று சொல்றார். ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃப் என்ன செய்வார் சொன்னா, உலக ரீதியாக அவன் மரணத்திற்கு ஒரு பொய்யான காரணத்தை கற்பிக்கணுங்கிறதுக்காக வேண்டி கிபிலாவை விட்டு அவரை திருப்புங்கப்போ, மாற்று திசையில தொழுதான் அப்படிங்கறதுக்காக வேண்டி அவனை கொல்லறது. இப்ப மாமா தொழுதுகிட்டு இருக்கும்போது திரும்பும் பொழுது அவங்க என்ன செய்யறாங்க, இந்த ஆயத்தை ஓதுறாங்க, வரில்லாஹில் மஷ்ரிக் வல் மக்ரிப் ஃபைனமா துவல்லு ஃபதம்ம வஜூலா, எங்க திரும்பினாலும் அல்லாஹ்வுடைய முகம் தான் அங்க இருக்குது என்று சொன்னவுடன் அவன் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃப் ஒண்ணுமே ஓடல. எனவே அவரை முகம் குப்புற கீழே தள்ளு, என்னோட முகம் தரையில படுற மாதிரி தள்ளும் பொழுது அப்பொழுது அவர் சொன்னார்கள், மின்ஹா ஹலக்கனாக்கும் ஒஹீஹா நொயீதுக்கும் ஒமின்ஹா நொஹுரிஜுக்கும் தான், இதிலிருந்துதான் படைக்கப்பட்டோம், இதன் பக்கமே மீளுவோம், அதிலிருந்தே எழுப்பப்படுவோம் என்ற ஆயத்தை அவர்கள் ஓதிய செய்தியையும் நாம் பார்க்கின்றோம். ஆக இந்த மூன்று வசனங்களிலும் நமக்கு சொல்லப்படக்கூடிய சுருக்கமான கருத்து என்னவென்றால், யஹூதி நசராக்கள் அவங்க வேதத்தில் இருந்து தெரிந்து கொண்டே அவர்கள் உண்மையை மறைத்து காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக மஸ்ஜிதுகளை பாழாக்குகின்றார்கள், மஸ்ஜிதுக்கு வரவிடாமல் தடுக்கின்றார்கள் என்பதையும் அல்லாஹ் சொல்லி, எங்கு திரும்பினாலும் அல்லாஹினுடைய முகம்தான் அங்கு இருக்கிறது என்பதையும் அல்லாஹ் பதிய வைக்கின்றான். இப்ப யார் அல்லாஹ்விற்காக வேண்டி நல்ல அமல்கள் செய்து சுவனத்துக்கு தேவையான, இதுக்கு முந்தின வசனங்களில் உள்ள கருத்து, அல்லாஹிற்காகவே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து அமல்களை அல்லாஹ்வின் முகத்துக்காக வேண்டி ஆக்கியது, சொர்க்கத்துக்கான தயாரிப்புகளை தயாரிக்க வேண்டும். இப்ராஹிம் இப்னு அதஹம் அவர்கள் அரசை துறந்த ஒரு ஞானி, சூஃபி ஞானி. அந்த காலத்தில் தாபியங்கள் தபை தாபியங்களுடைய காலத்தில எல்லாம் இந்த கழிவறை வந்து எடுப்பு கழிவறை மாதிரி சில இடங்கள்ல வச்சிருப்பாங்க, அதுக்கு கட்டணமும் உண்டு, அதை பாதுகாக்குவதற்காக வேண்டி எடுப்பு கழிவறை கழிவறை என்று. அப்ப அங்கு இவங்களுடைய சுய தேவையை காண்டி போகும்பொழுது அதுக்காக காசு வசூலிக்கிறது,
வெளியில நிற்கிறவர் அந்த உள்ள போய் அந்த எடுப்பு கொசுல இருந்து சுத்தம் செஞ்சுட்டு வர்றதுக்காக வேண்டி ஒரு ரெண்டு திருகம் கேட்கிறார். ரெண்டு திருகம் கேட்டவுடன் இப்ராஹிம் பின் அதஹம் அவர்கள் அழுதார்கள். இப்ப ஏங்க ரெண்டு திருகம் தானே கேட்கறேன், ஏன் அழுவுறீங்க அப்படின்னு கேட்டவன, இல்ல சைத்தான் குடியிருக்கிற இடத்துக்கு போறதுக்கு ரெண்டு திருகம் கேட்கறீங்க, அல்ல சொர்க்கத்துக்கு போறதுக்கு நம்மளுக்கு எவ்வளவு கொண்டு போகணும் நம்ம? ஏன்னா டாய்லெட் தான் சைத்தான் இருக்கிற இடம், அல்லாஹ்வுமைனி அவுதுபிக்கும் ஹுபுசிகள் ஹபாயிதின்னு அங்கதான் சொல்றோம். அப்ப சைத்தான் இருக்கிற இடத்துக்கு போறதுக்கே ரெண்டு திருகம் வேணுமே, அப்ப சொர்க்கத்திற்கு அல்லாஹ்வும் ரசூலும் இருக்கக்கூடிய இடத்துலக்கு போறதுக்கு நம்ம இடத்துல எவ்வளவு அமல்கள் நம்மள்கிட்ட வேணும் என்று நினைத்து நான் அழுகின்றேன் என்று சொன்னார். அப்ப அதனுடைய கருத்து, சொர்க்கத்துக்கு சும்மா போய்விட முடியாது, அதற்காக வேண்டியான தயாரிப்புகளை நாம் என்ன செய்யணும், செய்யணும், அதற்குண்டான அமல்களை செய்யணும், அதையும் அவனுடைய முகத்துக்காக வேண்டி செய்ய வேண்டும் என்பதை இந்த வசனங்களினுடைய கருத்துக்கள் நமக்கு சொல்கின்றது. அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நம் அனைவருக்கும் நல்லருள் தௌஃபீக் செய்வான் துருபனாக. வாஹிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صل وسلم.